हेलो फ्रेंड्स, वेलकम टू मिथुन टिप्स। नम्बर इवलो नाला रोज वाटर वंदुट्टु कडैयिल वांगी दान यूस पन्निरुप्पोम। कडैयिल वांगुर रोज वाटरल एन्नेन्ना प्रिसर्वेटिव्स यूस पन्रांगा, अदुक्कप्पुरमा अदनुडैय वासनैक्काग एन्नेन्ना पोरुळ्लाम यूस पन्रांगान्नु नमक्कु तेरियादु। अदै यूस पन्रनाल नम्म स्किन्क्कु निरैय बेनिफिट्स इरुक्का अप्पडिनु कूड तेरियादु। सो अदनाल वीट्लये एप्पडि 100% प्यूरान रोज वाटर एप्पडि सेय्यिरदु अप्पडिंगिरत पत्ति वीडियो दान इन्निक्कु नम्म पार्क्क पोरोम। नम्म चैनल इन्नुम नींगा सब्सक्राइब पण्णलैना मरक्कामा सब्सक्राइब पण्णिक्कोंग। இந்த ரோஸ் வாட்டர் செய்யறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாட்டு ரோஜா பூ தான். இந்த மாதிரியான ரோஸ் கிடைச்சா கண்டிப்பாக வந்துட்டு விடாதீங்க, ரோஸ் வாட்டர் வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்ற ரோஜாக்கள் விட இதில் வாசனை வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியும் என்னோடய செடியில் பார்த்திங்கன்னா 2-3 பூ மட்டும்தான் பூக்குது. ஸோ நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி வச்சு இந்த ஒரு 3-4 பூவை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த ரோஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி வச்சு நம்ம ரோஸ் வாட்டர் செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நாட்டு ரோஜா பூ பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா தாமரை பூ மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதனோட வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் வந்துட்டு ரோஸ் வாட்டர் செய்யணும். இதை நம்ம க்ளீன் பண்ணாமல் செய்யும்போது நம்ம ஸ்கின்க்கு ஒத்துக்காமல் கூட போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய காம்பு இலைகள் எல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்துட்டு நல்லா அந்த பெட்டல்ஸ் மட்டும் தனியாக அலசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 ரோஸ் 7 ரோஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கலர் ரோஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கலர் தான் வந்துட்டு ஃபைனலாக நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்துட்டு கிடைக்கும். இப்போ இதை வந்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா பெட்டல்ஸ் வந்து தனித்தனியாக விட்டு நல்லா அலசிக்கோங்க. ஏதாவது பூச்சி இருந்துச்சுனாலோ அல்லது டஸ்ட் இருந்துச்சுனாலோ வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்காமல் போயிடும். அதனால் முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. இப்படி நம்ம அலசும் போதே பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லேருந்து அவ்வளோ ஒரு நல்ல வாசனை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நாட்டு ரோஜா பூவில் கிடைக்கிற வாசனை மீதம் இருக்க எந்த ரோஜா பூலையுமே கண்டிப்பாக கிடையாதுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா அலசிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த ரோஸ் வாட்டர் செய்கிறதுக்கு நம்ம கொதிக்கிற தண்ணியில் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கிற அந்த பெட்டல்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஊற்றிடலாம். அப்படியே நம்ம ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸில் இருக்க அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் வந்துட்டு இறங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. கொதிச்ச தண்ணியில் நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கும். இப்போது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 200 ml எடுத்திருக்கேன். எடுத்திருக்க ரோஸோட அளவு பார்த்திங்கன்னா 6 ரோஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய ரோஸ் கிடச்சதுன்னா இன்னுமே தண்ணி வந்துட்டு அதிகமாக விட்டு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ அதை வந்துட்டு மூடி போட்டுட்டு இந்த தண்ணி நல்லா சில்லுன் ஆகிற வரைக்கும் அப்படியே மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. தானாகவே வந்துட்டு நல்லா கூல்டவுன் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கு. பெட்டல்ஸ் எல்லாம் ஒயிட் கலர் மாதிரி ஆகிடுச்சு. தண்ணியோட கலரும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். இதில் ஊற்றி வச்சிட்டோன்னா நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே வந்துட்டு டோனராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வடித்து எடுத்துடலாம். ரோஸ் வாட்டர் வந்துட்டு டிஸ்டில்டு வாட்டராகவும் வந்துட்டு நம்ம செய்யலாம். பட் நம்ம இப்படியே செஞ்சுக்கலாம்.
இது வந்துட்டு அதை விட ஈஸி. அதை விட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைரெக்டாக இந்த ரோஸ் பெட்டல்ஸில் இருக்க எசன்ஸ் வந்துட்டு இந்த தண்ணியில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இப்படியே செய்யறது வந்துட்டு இனிமேல் பெட்டர்னு தான் சொல்லணும். இப்போது அந்த நம்ம வடித்த தண்ணியை நம்ம அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிடலாம். கலர் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்க ரோஸ்க்கு தகுந்த மாதிரியான கலர் தான் கிடைக்கும். லைட் பிங்க் கலரில் தான் நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. கலர் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் அதோட எசன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. அதோடய வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட அடிஷ்னலாக நான் வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா ரோஸ் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு கடையில் வாங்குகிற எல்லா ரோஸ் வாட்டர்லேயுமே பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸில் ரோஸ் ஆயிலும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் வீட்டில் இருக்க ரோஸ் ஆயிலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ரோஸ் வாட்டர் நல்லா பியூராக 100% பியூராக வீட்லேயே நம்ம செஞ்சுருக்கும் போது இது கூட எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணாமல் இருக்கிறது தான் கண்டிப்பாக நல்லது. இந்த ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம கிளென்சராக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வந்துட்டு நம்ம மேக்கப் செட் பண்ணுறதுக்காக கம்ப்ளீட்டாக மேக்கப் முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மேக்கப் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக அதே சமயம் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஆயில் ஸ்கின் இருக்கவங்க இந்த ரோஸ் வாட்டர் கூட புதினா இலைகளை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மார்னிங் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஊற வச்ச தண்ணியை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, ட்ரை ஆகிற வரைக்கும். அப்படி விடும்போது உங்களுக்கு நல்ல ஆயில் ஃப்ரீ ஸ்கின் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கருவலியும் இருக்கிறவங்க இந்த ரோஸ் வாட்டர் வந்துட்டு காட்டன் பேடில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு கண் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு ஒரு 15 minutes அப்படியே விடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த கருவளையம் மறைய ஆரம்பிக்கும். இந்த ரோஸ் வாட்டர் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் வேலை செய்யும். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, ஃபைனலாக நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ரோஸ் வாட்டர் ஊற்றி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி நம்ம வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா சில்கியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பொடுகு தொல்லை இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ரோஸ் வாட்டர் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பொடுகு தொல்லையால் ஏற்படக்கூடிய அரிப்பு இதெல்லாமே போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொடுகு வந்துட்டாலே பார்த்திங்கன்னா நம்மளோட ஐப்ரோஸ் வரைக்குமே கூட அந்த இச்சிங் வந்துட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரோஸ் வாட்டர் நம்மளோட ஸ்கின்ல இவ்வளோ டைம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட ஸ்கின் எப்போல்லாம் டல்லாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம வந்துட்டு இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் கூட தேங்காய் எண்ணெய் வந்துட்டு சில துளிகள் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு காட்டன் வச்சு நம்ம மேக்கப் ரிமூவராகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்ரி நைட் வந்துட்டு ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரோஸ் வாட்டர் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே விடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆயில் ஃப்ரீ ஸ்கின் வந்துட்டு கிடைக்கும். நல்ல ஒரு க்ளோயிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இந்த ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத தவிர்த்துட்டு நம்மளே இந்த மாதிரி பியூரான ரோஸ் வாட்டர் வந்துட்டு வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.